எனக்கே தெரியாதா? மரியாதைய அந்த ஷேர்ல போடு. எவ்வளோ லட்சம் ரூபா நஷ்டம் தெரியுமா உன்னால? சீக்கிரம் போட்டு தொலை. எப்போ ஹலோ. ஆமாண்டா, இந்த லேண்ட் விஷயம் ஆச்சு. சரி, உனக்கு எவ்வளோ கமிஷன் வேணாலும் தரேன். எப்படியாவது ரொம்ப சீப்பாக அதை வாங்கிடு. 4 சி மேலே வாங்க மாட்டேன்னு சொல்லிடு. ஆ சரி, ரைட்டு. நான் ஜுவல்ஸ் எல்லாம் இப்போ விற்கிற மாதிரி இல்லை. அது எல்லாத்தையும் நான் லாக்கரில் போட்டிருக்கேன். அது அப்படியே குட்டி போட்டுக்கிட்டே இருக்குது. புரியலையா? அதான் 2 வருஷம் முன்னாடி, 20 வருஷம் முன்னாடி ஜுவல்ஸ் எல்லாம் 300 ரூபான்னு இருந்துச்சு. இப்போ 40,000 ரூபா. ஆமாம், தெரியும், அவ்வளோ காஸ்ட்லி ஆகிடுச்சு. சரி வைக்கிறேன். அப்பா, இந்த மட்டும் இன் பிஸ்னஸ் எல்லாம் கரெக்டாக போயிடுச்சுன்னா 4 தலைமுறைக்கு பிரச்சனையே இல்லை. ஜாலியாக வாழலாம். ப்ரைஸ் அலார்ட் பிரதர். ஓ, ப்ரைஸ் அலார்ட். என்ன, எவ்வளோ தூரம்? சும்மா உங்களை பார்த்து ப்ரேயர் பண்ணிட்டு போகலான்னு தான் வந்தேன். ஓ ஓ, சூப்பர். சரி, ஏதாவது நல்ல ஆசீர்வாதமான வசனமாக வாசி ப்ரேயர் பண்ணி விடுங்க. நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. நீங்கள் இப்போ இருக்கிறதோட 1000 மடங்கு ஆசீர்வப்பேன்னு கருத்து சொன்ன மாதிரி அதை மாதிரி ஏதாவது ஒரு வசனம் வாசிங்க. பிரதர், பைபிளில் இருக்க வசனம் எல்லாம் ஆசீர்வாதமான வசனம் தான். சரி வாங்க, ஃபஸ்ட்டு நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், பைபிள் வாசிப்போம். சரி வாங்க, உள்ளே போகலாம். சரி பிரதர், நம்ம பைபிள் வாசிக்கலாம். பைபிள் இல்லையா பிரதர் கையில்? அது எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும், நீங்கள் வாசிங்க, நான் கேட்டுக்கிறேன். ம், சரி சரி. லூக்கா 12 வசனங்கள் 16-21 வரை. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அப்பொழுது அவன், நான் என்ன செய்வேன்? என் தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடமில்லையே. நான் ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி என் விளைந்த தானியத்தையும் என் பொருள்களையும் அங்கே சேர்த்து வைத்து, பின்பு ஆத்துமாவே, உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. நீ இளைப்பாறி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்லுவேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லி கொண்டான். தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலேயே எடுத்து கொள்ளப்படும். அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாய் இராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான் என்றார். என்ன இந்த மாதிரி வசனம் வாசிட்டு நல்ல ஆசீர்வாதமா சங்கீதம் நீதிமொழிகள்ல வாசிக்காம? பிரதர், எப்பவுமே சங்கீதம் வாசிச்சு சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்க கூடாது. கடவுள் நம்ம கிட்ட என்ன சொல்ல வராரு அப்படிங்கறதையும் நம்ம வாசிச்சு பார்க்கணும். அதான் கடவுள் சொல்லியிருக்காருல, உள்ளவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவன்லேருந்து உள்ளதும் எடுக்கப்படும். பிரதர், அந்த கதையை முதல்ல முழுசாக வாசிங்க. கடவுள் நமக்கு கொடுக்குற தாளந்தை அவங்க டபுள் பண்ணி திருப்பி கடவுளுக்கே தான் கொடுக்குறாங்க, சொந்தமாக வச்சுக்கல. ஸோ நமக்குரியது எல்லாத்தையுமே நம்ம சொந்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடாது, கடவுளுக்கு தான் கொடுக்கணும். அதுதான் அந்த கதையோட அர்த்தமே. அப்படின்னா எல்லாத்தையும் நான் சரிச்சு கொடுக்குமா? பிரதர், இந்த சின்னஞ்சிறு சிறியவர்களுக்கு செய்கிறதெல்லாம் இறைவனுக்கே செய்கிற மாதிரின்னு இயேசு சொன்னார். நாம் ஏழைகளுக்கெல்லாம் என்னென்ன உதவிகள் செய்கிறோமோ அதை கடவுளுக்கே செய்கிற மாதிரி. அதனால்தான் அவர் அந்த செல்வந்தனான இளைஞன் கிட்ட கூட, உனக்கு இருக்க எல்லாத்தையும் விற்று ஏழைகள்கிட்ட கொடுன்னு சொன்னார். என்னங்க இப்போ தான் பிஸ்னஸ்லாம் பரப்பரகுது, நீங்கள் இப்போ வந்து இப்படி பேசிட்டு என்னது? நிலம் பாதி வழிக்கு போதா? ஐயோ, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிய, நானே இப்போதான் குழம்பத்துல குழம்பிட்டு இருக்கிறேன். இல்ல, குழப்பத்துல குழம்பு, சரி ஏதோ ஒண்ணு வெயிட் பண்ணவே. குட் குட். செல்வத்தை எங்க சேமிச்சு வச்சா ஹெவனோட லாக்கர்ல எம்டியா இருக்கும். செல்வத்தை அங்க சேமிச்சு வைங்க, இங்க செலவழிச்சதா ஹெவனோட லாக்கர் ஃபுல்லாகும். சரி, நான் போயிட்டு வரேன்.
இல்லை வெயிட் பண்ணுங்க, காணிக்க எடுத்துகிட்டு போங்க. இல்லை இல்லை, நீங்கள் அதையும் சேர்த்து ஏழைகளுக்கே கொடுங்க, உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஹெவனோட லாக்கரில் சேர்த்து வைங்க.